தில்லி ராஜ்கட்டில் உள்ள காந்தி நினைவிடத்தில் மகாத்மா காந்தியின் பிறந்தநாளையொட்டி இன்று மாலை சிறப்பு பிரார்த்தனை கூட்டம் நடைபெற்றது. இதில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, குடியரசு துணைத் தலைவர் ஜக்தீப் தன்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ராஜஸ்தான் மாநிலம் சித்தோர்கரில் இன்று பாஜக சார்பில் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று பேரணியை தொடங்கி வைத்து உரையாற்றினார். மாநில பாஜக தலைவர் வசுந்தரா ராஜே, மத்திய சட்டம் மற்றும் நிதித்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். முன்னதாக காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு மேடையில் வைக்கப்பட்டிருந்த மகாத்மா காந்தியின் படத்திற்கு மலர் தூவி பிரதமர் மோடி மரியாதை செலுத்தினார். போராளிகளின் தேசமாக விளங்கும் மத்திய பிரதேசத்தில் இன்றைய தினம் 19,000 கோடி ரூபாய்க்கு மேல் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டுள்ளதாகவும், ஒரே வருடத்தில் செய்த இந்த சாதனையை வேறு எந்த கட்சியும் செய்யவில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். குவாலியரில் நடைபெற்ற பேரணியில் இதனை தெரிவித்த பிரதமர் மோடி, இந்தியாவின் மிக முன்னேறிய மாநிலங்களின் பட்டியலில் முதல் 3 இடங்களுக்குள் மத்திய பிரதேசம் கொண்டுவரப்படும் என உறுதியளித்தார். சாலைகள் கட்டமைப்பில் இந்திய நாடு உலகின் 2வது இடத்திலும் ஆட்டோமொபைல் உற்பத்தியில் 3வது இடத்திலும் இருப்பதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். செக் குடியரசின் பராகுவேவில் நடைபெற்ற 27வது உலக சாலைகள் மாநாட்டில் அவர் இதனை தெரிவித்தார். காந்தி ஜெயந்தியை முன்னிட்டு தில்லி கண்ணாட் பகுதியில் உள்ள காதி இந்தியா விற்பனை நிலையத்துக்கு பாஜக தேசிய தலைவர் JP நட்டா நேரில் சென்று கதர் ஆடைகளை விற்பனை பிரிவை பார்வையிட்டு தமது சொந்த பயன்பாட்டிற்காக கதர் ஆடைகளை வாங்கினார். அப்போது இந்தியாவின் தனித்துவ அடையாளமான கதர் ஆடைகள் உற்பத்தியை மேம்படுத்த பொதுமக்கள் ஊக்கமளிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி இன்று பஞ்சாப் மாநிலத்தில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்கச் சென்றார். முன்னதாக அவர் அமிர்தசரஸ் பொற்கோவிலுக்கு சென்று வழிபாடு நடத்தினார். பின்னர் கோவில் ஊழியர்களுடன் இணைந்து பக்தர்களின் அன்னதானத்திற்கான பாத்திரங்களை தூய்மைப்படுத்தும் சேவையில் ஈடுபட்டார். பீகாரில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்பட்டு இன்று அறிக்கை வெளியிடப்பட்ட நிலையில் முதலமைச்சர் நிதிஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அந்த கணக்கெடுப்பின் மூலம் ஒவ்வொரு குடும்பத்தின் பொருளாதார நிலைமையும் கண்டறியப்பட்டுள்ளதாகவும், நாளை நடைபெறவுள்ள அனைத்துக் கட்சி கூட்டத்தில் இந்த அறிக்கை முன்வைக்கப்பட்டு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் தேசிய பாதுகாப்பு முகமை அதிகாரிகள் இன்று 60க்கும் மேற்பட்ட இடங்களில் பயங்கரவாதிகளுக்கு எதிராக அதிரடி சோதனை நடத்தினர். அப்போது மாவோயிஸ்ட் இயக்கத்துடன் தொடர்புடைய ஒருவரை கைது செய்து அவரிடம் இருந்த ஆயுதங்கள், சதி திட்டத்துக்கு பயன்படுத்திய பொருட்கள் மற்றும் பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். விண்வெளித்துறையில் சாதனை படைத்த தமிழக விஞ்ஞானிகளுக்கு 25 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என்று முதலமைச்சர் MK ஸ்டாலின் அறிவித்துள்ளார். ஒளிரும் தமிழ்நாடு, மிளிரும் தமிழர்கள் என தலைப்பில் சாதனை படைத்த தமிழ்நாடு விண்வெளி விஞ்ஞானிகளுக்கு முதலமைச்சர் தலைமையில் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகம் அரங்கில் பாராட்டு விழாவில் முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டார். காந்தி ஜெயந்தியையொட்டி சென்னையில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில ஆளுநர் RN ரவியும் முதலமைச்சர் MK ஸ்டாலினும் பங்கேற்றனர். எழும்பூர் அருங்காட்சியகத்தில் தமிழ்நாடு அரசு சார்பில் காந்திஜியின் 154வது பிறந்த நாளை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு கீழே அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த உருவப்படத்திற்கு ஆளுநர் RN ரவி மலர் தூவி மரியாதை செலுத்தினார். சென்னையில் வருகிற 14ஆம் தேதி பெண் தலைவர்கள் மாநாடு நடைபெற உள்ளதாகவும், அந்த மாநாட்டில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்தி, பிரியங்கா காந்தி, மெஹபூபா முப்தி மற்றும் பலர் பங்கேற்க உள்ளதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். மேலும் அவர் கூறுகையில் திமுக கூட்டணி கட்சிகளுக்கும் மாநாட்டு அழைப்புதல் வழங்கப்படும் என கூறினார். அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் 2 கோடி தொண்டர்களின் கருத்துக்களின் எதிரொலியாகவே பாஜகவுடனான அதிமுகவின் கூட்டணி முடிவுக்கு வந்துள்ளதாகவும், கட்சியின் பொது செயலாளராக தாம் எடுத்த முடிவு அல்ல என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி முறிவுக்கான காரணங்கள் குறித்து பாஜக தேசிய தலைமைக்கு மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். இந்நிலையில் தில்லி பயணம் மேற்கொண்டுள்ள தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை நேரில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார். ஸ்ரீவில்லிபுத்தூர் அருகே பிள்ளை குளத்தில் நடந்த கிராம சபை கூட்டத்தில் விவசாயி ஒருவரை காலால் எட்டி உதைத்த விவகாரத்தில் அந்த ஊராட்சியின் செயலாளர் தங்கப்பாண்டியன் உடனடியாக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டார். காவல்துறை மூலம் குற்ற வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்து மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜெயசீலன் நடவடிக்கை எடுத்துள்ளார். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் மேற்கு தொடர்ச்சி மலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து மழை பெய்து வருவதால் மணிமுத்தாறு அருவியில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பு கருதி சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு வனத்துறையினர் தடை விதித்துள்ளனர்.
கடந்த 3 நாட்களாக தொடர் விடுமுறை என்பதால் வண்டலூர் உயிரியல் பூங்காவுக்கு ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். வழக்கமாக செவ்வாய்க்கிழமைகளில் பூங்காவுக்கு விடுமுறை என்ற நிலையில் பள்ளிகளுக்கு விடுமுறை என்பதால் நாளை பூங்கா திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் முதியோர்களுக்கு வழங்கப்பட்டு வரும் ஓய்வூதிய தொகையை 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்த திட்டமிட்டுள்ளதாகவும் அடுத்த பட்ஜெட்டில் இது சம்பந்தமாக அறிவிக்கப்படும் என்றும் முதலமைச்சர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் சாதனை படைத்த மூத்த குடிமக்களுக்கு விருது வழங்கும் விழாவில் அவர் இதனை தெரிவித்தார். ISIS தீவிரவாத இயக்கத்துடன் தொடர்புடைய ஷானவாஸ் என்ற ஷாபி உசாமா உள்ளிட்ட 3 பேரை தில்லி போலீசார் இன்று கைது செய்தனர். வட இந்தியாவில் தீவிரவாத செயல்களை அரங்கேற்றுவதற்காக திட்டங்கள் தீட்டியதாக தேசிய பாதுகாப்பு முகமையால் 3 லட்சம் ரூபாய் சன்மானத்தொகை அறிவித்து தேடப்பட்ட இந்த 3 பேரும் இன்று பிடிபட்டனர். மேற்கு வங்கத்தில் அரசு மீது ஊழல் குற்றச்சாட்டை தெரிவித்து சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சுவேண்டு அதிகாரி மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்று சட்டமன்ற வளாகத்திற்குள் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். பஞ்சாப் மாநிலம் பாட்டியாலாவில் மாதா கௌசல்யா மருத்துவமனையில் புதிய அவசர சிகிச்சை மற்றும் குழந்தைகள் சிகிச்சை பிரிவை ஆம் ஆத்மி கட்சி ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் இன்று தொடங்கி வைத்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், ஏற்கனவே 600 மொஹல்லா கிளினிக்குகள் மூலம் பொதுமக்களுக்கு இலவச சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாகவும், 40 மாவட்ட மருத்துவமனைகளில் 550 கோடி ரூபாய் மதிப்பில் இத்திட்டத்தை விரிவாக்கம் செய்ய உள்ளதாகவும் தெரிவித்தார். அமெரிக்காவைச் சேர்ந்த கட்டாலின் கரிக்கோ, ட்ரூ வைஸ்மேன் ஆகிய இருவருக்கு இந்த ஆண்டின் மருத்துவத்திற்கான நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பூசி உற்பத்தியில் முக்கிய பங்கு வகித்ததற்காக இவர்கள் இருவருக்கும் நோபல் பரிசு வழங்கப்படுகிறது. லண்டனில் உள்ள இந்திய தூதரகம் முன்பு காலிஸ்தான் ஆதரவாளர்கள் திரண்டு இன்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதையொட்டி சம்பவ இடத்தில் பிரிட்டன் பாதுகாப்பு படையினர் குவிக்கப்பட்டனர். போராட்டக்காரர்கள் காலிஸ்தான் கோரிக்கையை முன்னிறுத்து கோஷங்கள் எழுப்பினர். சீனாவின் ஹாங்ஸோ நகரில் நடைபெற்று வரும் 19வது ஆசிய விளையாட்டுத் தொடரில் இந்தியா அடுத்தடுத்து பதக்கங்களை குவித்து வருகிறது. 13 தங்கம், 24 வெள்ளி, 23 வெண்கலம் உட்பட மொத்தம் 60 பதக்கங்களை இந்தியா பெற்றுள்ளது. பதக்கப்பட்டியலில் இந்தியா 4வது இடத்தில் உள்ளது. ஆசிய விளையாட்டுப் போட்டியின் 1600 மீட்டர் கலப்பு தொடர் ஓட்டத்தில் இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் கிடைத்துள்ளது. இந்த போட்டியில் பஹ்ரைன் தங்கப்பதக்கத்தை தட்டிச் சென்றது. 2ம் இடம் பிடித்த இலங்கை தகுதி நீக்கம் செய்யப்பட்டதால் வெண்கலம் வென்ற இந்தியாவுக்கு வெள்ளிப்பதக்கம் பெறும் வாய்ப்பு கிடைத்தது. மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு புதுச்சேரியில் மேலும் 5 நாட்களுக்கு பரவலாக மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவித்துள்ளது.